இந்தியாவிலேயே மிகச் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் தமிழகத்தை தெற்காசியாவிற்கே முன்னுதாரணமாக உருவாக்கவும் என தனது உரையில் குறிப்பிட்ட தமிழக ஆளுநர் கொரோனா இரண்டாம் அலையை சிறப்பாக கையாண்டதாக முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்தார். நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கலைவாணர் அரங்கில் தொடங்கியது. இதில் உரையாற்றுவதற்காக வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை சபாநாயகர் அப்பாவு மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் மலர்கொத்து அழைத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழில் வணக்கம் கூறி உரையை தொடங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல் முறையாக உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் தமிழக மக்களுக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். நாட்டிலேயே கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் தமிழ்நாட்டில் மிகச் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 541 கோடியே 64 லட்சம் ரூபாய் தமிழக அரசால் செலவிடப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 8 கோடியே 55 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் சிறார்களுக்கான கொரோனா தடுப்பூசி போடும் பணியும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வெள்ள நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 6230 கோடி ரூபாய் நிதியை கோரி விரிவான அறிக்கையை தமிழக அரசு அளித்துள்ளதாகவும் வெள்ள சேதங்களை மறுசீரமைக்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக தொகையை விடுவிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் தமிழகத்தில் குறுவை சாகுபடியை ஊக்குவிக்க 61 கோடி ரூபாயில் குறுவை சாகுபடி தொகுப்பு வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் 490,000 ஏக்கர் பரப்பில் குறுவை நெல் சாகுபடி செய்து தமிழகத்தில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது என்றும் பேசினார். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இயற்கை வள மேலாண்மை திட்டம் வகுக்கப்படும் என்று கூறிய ஆளுநர் முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த தேவையான அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்றார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது பகுதியில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசை தமிழகம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டார். GST இழப்பீடு வழங்கும் நடைமுறையை ஜூன் மாதத்திற்குள் மத்திய அரசு நிறுத்திவிடும் என குறிப்பிட்ட ஆளுநர் இன்னும் 3-4 ஆண்டுகளுக்கு மாநில அரசுகள் தங்கள் வருவாயை ஈட்டும் வகையில் GST இழப்பீட்டை நீட்டிக்க வேண்டும் என்று மத்திய நிதி அமைச்சகத்தை ஆர் என் ரவி கேட்டுக்கொண்டார். நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள் வேண்டாம் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. இருமொழி கொள்கையை அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும். Entrance exams create an unequal platform by being inherently discriminatory against rural students. Hence, this government is of the firm view that all entrance exams like NEET are unnecessary for a student admission to professional courses and will continue to reiterate this position. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கைப்படி அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கடைகளில் தமிழ் பயன்பாட்டை அரசு உறுதி செய்யும் என்றும் தனது உரையில் குறிப்பிட்டார். மாநிலம் முழுவதும் இதுவரை 80,138 இல்லம் தேடி கல்வி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் ரவி தெரிவித்தார். தமிழகத்தில் 175,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 109 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக தெரிவித்த ஆளுநர் ஆர் என் ரவி சுமார் 1628 கோடி ரூபாய் மதிப்பில் கோயில்களுக்கு சொந்தமான 433 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே மிகச் சிறப்பாக நிர்வகிக்கப்படும் மாநிலமாக மட்டுமின்றி தெற்காசிய நாடுகளுக்கே முன்னுதாரணமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றினார். ஆளுநர் உரை வாசித்துக் கொண்டிருந்த போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆட்சி பொறுப்பேற்ற 8 மாத காலத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, சிறுமியல் பாலியல் பலாத்காரம் ஆகியவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு 7 எளிய மக்கள் தங்கள் பகுதியிலேயே ஏதாவது நோயாக ஏற்பட்டால் சிகிச்சை பெறுவதற்கு இந்த அம்மா மினி கிளினிக் பேர் உதவியாக இருந்தது. இதை பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும், இந்த துறையை வைக்கின்ற அமைச்சர் அவர்களும் இன்றைக்கு மாண்புகிதையும் புரட்சித் தலைவி அம்மா பெயரிலே இந்த திட்டம் இருக்கின்றது. ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த திட்டத்தை இன்றைக்கு மூடி இருக்கின்றார்கள். இதை உண்மையாக கண்டிக்கின்றோம். பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருந்த நிகழ்ச்சி பாதுகாப்பு குறைபாடு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ஃபெரோஸ்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை
பத்தின்டா விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அங்கிருந்து ஹுசைனிவாலா பகுதியில் உள்ள தேசிய தியாகிகள் நினைவிடத்திற்கு ஹெலிகாப்டரில் பிரதமர் செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக பிரதமர் மோடி சாலை மார்க்கமாக செல்ல முடிவு செய்யப்பட்டது. அதன்படி பாதுகாப்பு வாகனங்களுடன் பிரதமரின் கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென சிலர் கார்களை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. போராட்டம் காரணமாக பிரதமரின் கார் சற்று தொலைவில் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் மேம்பாலத்தில் நின்றது. பாதுகாப்பு குறைபாடு என கருதப்பட்டதன் காரணமாக பிரதமரின் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அவரது கார் பத்தின்டா விமான நிலையத்திற்கே சென்றது. இதனிடையே பிரதமரின் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக விழா மேடையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா அறிவித்தார். பாதுகாப்பு குறைபாடு சம்பவத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கவலை தெரிவித்திருக்கிறது. பிரதமரின் வருகை குறித்து முன்கூட்டியே தெரிவித்தும் பஞ்சாப் மாநில அரசு அலட்சியமாக இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக விளக்கமளிக்க பஞ்சாப் மாநில அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பஞ்சாபிலிருந்து டெல்லி திரும்புவதற்காக பத்தின்டா விமான நிலையத்திற்கு வந்த பிரதமர் அங்கிருந்த அதிகாரிகளிடம் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். விமான நிலையத்தில் இருந்த அதிகாரிகளிடம் தன்னை உயிரோடு திருப்பி அனுப்பியதற்காக பஞ்சாப் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும்படி பிரதமர் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆவின் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி 18 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கர்நாடக மாநிலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் ராஜேந்திர பாலாஜியை கடந்த 17ஆம் தேதி முதல் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் 8 தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்து உதவி செய்ததாக திருப்பத்தூரை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் அடிப்படையில் டெல்லிக்கு தனிப்படை விரைந்தது. இதனிடையே ராஜேந்திர பாலாஜி சரணடைய வேண்டும் அல்லது முன்ஜாமீன் பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கர்நாடக மாநிலம் ஹாசன் பகுதியில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ராஜேந்திர பாலாஜி முன்ஜாமீன் மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜேந்திர பாலாஜிக்கு அடைக்கலம் கொடுத்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமறைவு குற்றவாளியான ராஜேந்திர பாலாஜிக்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராமகிருஷ்ணனின் உறவினர் நாகேஷ் மற்றும் விருதுநகர் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பாண்டியராஜன் உள்ளிட்ட 2 அதிமுக பிரமுகர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கர்நாடக மாநில நீதிமன்றத்தில் ராஜேந்திர பாலாஜியை ஆஜர்படுத்திய பின் தமிழகம் அழைத்து வர காவல்துறை திட்டமிட்டுள்ளது. அவர் மீது விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் 7க்கும் மேற்பட்ட புகார்கள் உள்ள நிலையில் 2 புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் புதிய வழக்குகள் பதிவு செய்யவும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு